السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ بَعْدُ. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிம்மதி எங்கே என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தெரிவு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் மத பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மற்ற ஏனைய சமுதாயங்களும் அவருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இதில் கடுமையாக மும்மூரமாக செயல்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். நிம்மதியை தேடி வாங்கள், இயேசுநாதர் உங்களுக்கு நிம்மதியை தருவார், இயேசு உங்களை அழைக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, உங்களுடைய வீட்டில் பிரச்சனையா, நீங்கள் நிம்மதியாக இல்லையா, உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, எங்களோட வந்து உறவு கொள் வாருங்கள் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார் என்று அவர்கள் நிம்மதி என்ற தலைப்பை வைத்துதான் உலகெங்கும் அவருடைய பிரச்சாரங்களை நடத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக ஏன் இந்த தலைப்பை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தேடக்கூடியது இந்த நிம்மதி தான். நீங்கள் எதை எப்படி சம்பாதித்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும், நாம் எல்லோரும் ஒன்றை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம். அந்த நிம்மதி எங்கேன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இந்த நிம்மதியை என்ன செய்கிறார்கள், தேடுகிறார்கள். அதிகமாக மனிதர்களிட நம்பிக்கை என்னன்னா, என் அக்கவுண்ட்ல இத்தனை கோடி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன், என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நான் நிம்மதியே இருந்துருவேன். இந்த மாதிரி நிம்மதிக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரையறைகளை விதித்து, இப்படி வாழ்ந்தால், இப்படி ஒரு இடத்தை வந்தால், இடத்தை அடைந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் நம்புகிறார்கள். உண்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிம்மதியை பற்றி திருமறை குர்ஆனில் என்ன பேசுகிறார், யாருக்கு இந்த நிம்மதி, இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்களே, நிஜமாக அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்களா? இதுக்கு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா? மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்குதா, சகலதையும் சம்பாதிச்சிட்டாங்களா, என்ன பிரச்சனை என்றா நிம்மதி இல்லையா. அந்த நிம்மதியை தேடி ஆரம்பித்ததில் முதல் அடிப்படை முதல் விஷயம் தான் இந்த பைஸ்கோப். இது கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க, அது ஹாலிவுடா மாறி பெரிய அளவுக்கு வருது. இதுல ஆரம்பத்தை தேடி பார்த்தீர்கள் என்றால், நிம்மதி இல்லாமல் நிம்மதியை தேடியவர்கள் நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினது தான் இந்த பைஸ்கோப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன, நிம்மதி இல்லை, இப்ப எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், நிம்மதி இல்லை. அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது தான் இந்த போதை. எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குது. இன்னைக்கு காய்ச்சலுக்கு மருந்து இருக்கலாம், தடுமலுக்கு மருந்து இருக்கலாம், நெஞ்சு வருத்தத்துக்கு மருந்து இருக்கலாம். நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்டு பாருங்க பாப்போம். டாக்டர் சொல்லுவார், அப்படி ஒரு மாத்திரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இருந்தால் எனக்கு ஒரு 4 வேணும், என் பொண்டாட்டி 8 கேட்பா, எல்லாருக்கும் ஒரு 10-15 வேணும்,
இந்த பெனடோல் அது இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மனுஷன் எதுக்கு எடுப்பான் தெரியுமா? நிம்மதி மாத்திரை கடை தெருவில் இந்த மாத்திரை தான் கூடுதலாகவே போகும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி மாத்திரை கவல மாத்திரை எடுத்துகிட்டு போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடித்தவர்கள், கவலைக்கு மருந்து தெரியலை, கவலைக்கு என்ன மருந்தை குடிப்பதுன்னு தெரியலை. படித்தவர்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் உட்கார்ந்துட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் நிம்மதி இல்லை என்பதற்கு அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன, குடிக்கிறார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிமார்கள் அவர்கள் ஒரு சபையில் சேர்ந்தால் குடிக்கிறார்கள். ஏன்? அது இன்பமான மதுரமான பானம், அதற்கா இல்லை, நிம்மதி இல்லை என்பதை அல்லாஹ் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறார். யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே அதிகமான சிங்கள மக்கள் அவர்கள் வந்து கல்யாண வீடுகளில் குடிப்பார்கள். ஓஹோ, சந்தோஷத்துக்கு குடிக்கிறாங்கன்னு நினைச்சா சாவு வீட்டில் குடிப்பார்கள், கவலைக்கும் குடிப்பார்கள், கவலைக்கு தான் குடிக்கிறான்னு நினைச்சா புள்ள கிடைச்சாலும் குடிப்பார்கள், புள்ள கிடைச்சா குடிக்கிறான்னு பார்த்தா பிறநாளைக்கும் குடிப்பார்கள். எல்லா நாளும் ஒன்றுதான், அவனுக்கு எந்த நாளும் நிம்மதி இல்லை. அதனால தான் எல்லா நாளும் குடி போதையிலே கிடக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த நிம்மதி யாருக்கு, யாரிடம்? சிலர்கள் நிம்மதியை தேடி மீடியா வழியாக அலைகிறார்கள். போனும் ஃபேஸ்புக்கும் அதுவும் இதுவும் என்று இளைஞர்கள் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், நிம்மதி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமா? எங்கே இந்த நிம்மதியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான்? அன்பிக்கினியவர்களே, பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் நிம்மதியாக வாழலாம். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துட்டு அந்த சுவர்க்கத்தில் இந்த பிரச்சனை இல்லை, இந்த நிம்மதி சந்தோஷம் அதெல்லாம் அங்கே இருக்கிறது. அல்லாஹ் என்ன பண்றான், ஆதமே இந்த மரத்துக்கிட்ட நெருங்கக்கூடாது, இந்த மரத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க வழி தவறி போயிருவீங்க, அநியாயக்காரனா போயிருவீங்கன்றாங்கல்ல. அவர் என்ன பண்றாரு, ஷைத்தான் வந்து வஸ்வாஸை உண்டாக்குறான், அந்த கூணா மலக்கைனே, இதை சாப்பிட்டீங்கன்னா மலக்கா போயிருவீங்களே, ஏன் இதை நீங்க சாப்பிடாம விடுறீங்க அப்படின்னு ஷைத்தான் வந்து உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டத்தை உண்டாக்குறான். அவர் அந்த காய்களை, அந்த மரத்தை நெருங்கிறார், அதை சுவைக்கிறார். அல்லாஹ் என்ன பண்றான், குல் நஹ்பித்து, இறங்கு இங்கிருந்து, இங்கிருந்து இறங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எங்க இறங்குறாங்க? இந்த உலகத்துக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, சுபஹானல்லாஹ், இந்த மண்ணுடைய தன்மையை சொல்லுகிறான் அல்லாஹ். இதுவரைக்கும் திருமறை குருவான் அப்படி பேசவே இல்லை, அந்த வரலாறு அப்படியே படிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான், இந்த உலகத்துக்கு இறங்குங்க, இதுக்கு மேல இங்க உங்களுக்கு இருக்க இயலாது, இங்க வசிப்பிடம் இல்லை. குல் நஹ்பித்து, நாங்கள் சொன்னோம் இறங்குங்கள் என்று. இறங்குன்னு சொன்ன உடனே ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுத, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்னிடம் இருந்து ஒரு வழி வரும், ஹுதா, ஒரு கைட், ஒரு வழி வரும், சும்மா வாழ இயலாது. அந்த அங்க இருக்கிற நேரத்துல எல்லாம் சொல்லவே இல்லை, நான் ஒரு வழி காட்டுவேன், இது மாதிரி தான் வாழணும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, அது அங்க உள்ள சட்டம். இந்த உலகத்துக்கு இறங்கின உடனே அல்லாஹ் சொல்றான், இந்த மண்ணில நீ நினைச்ச மாதிரி வாழையலாது. ஃபயம்மா யத்தியன்னக்கும் மின்னி உதன், என் புறத்திலிருந்து நேரான ஒரு பாதையை நான் உனக்கு காட்டுவேன். ஃபமன் தபிய உதாய, யார் அந்த நேரான பாதையில் பயணிக்கிறார்களோ, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு இறங்க சொல்லிட்டு ஹிதாயத்தை தர்றேன், ஹுதா நேரான பாதையை காட்டுறேன், இதில் பயணிங்க, இதில் பயணிச்சா உங்களுக்கு சுவர்க்கம் தர வேண்டு வரணுமா இல்லையா குருவான்ல, இந்த நேரான பாதைகளை போனா சுவர்க்கம் கிடைக்கும், நீ போகாட்டி நரகம் வரும், இதுதான் குருவான் ஸ்டைல். நீங்க குருவானை எடுத்து பார்த்தீங்கன்னா குருவான்ல அல்லாஹ் பேசுற ஒரு முறை இருக்கிறது, அந்த நடையோட ஒட்டி பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் அப்படித்தான் பேசுவான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா, நேரான பாதையில் நீ பயணித்தால் மறுமை லாபம் என்று ஒன்றையும் குருவான் பேசும், இம்மை லாபம் என்றதும் பேசும். நீங்கள் தொழுதால் அந்த தொழுகை மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும், அது உங்களுக்கு மறுமை பாக்கியங்களை அள்ளித்தரும். அதே தொழுகை இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ன சலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தை துன்யாவிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கும்.